அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விஷ்ணயா ராஜேந்திரா. நான் சென்ட்ரேசா கான்வென்ட் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். என் கதையின் தலைப்பு நரியின் தந்திரம். ஒரு காட்டில் புள்ளிமான், சிறு முயல், நரி மூன்றும் நண்பர்களாக இருந்தன. ஒரு சமயம் புள்ளிமானை பார்க்க அதன் உறவினரான புள்ளிமான் வேறு காட்டிலிருந்து வந்து அதை தற்செயலாக சிறுத்தை ஒன்று பார்த்தது. அதன் நாவில் நீர் ஊறியது. அது உடனே புள்ளிமானுக்கு தெரியாமல் பின்தடைந்து சென்று அது எதிர்பாராத சமயத்தில் அதை அடித்து தின்றது. இதை அக்காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மரம் கொத்தி பறவை பார்த்தது. அது உடனே புள்ளிமானுக்கு தகவல் கூறியது. உன்னுடைய உறவுக்கார புள்ளிமான் சாவதற்கு கொஞ்ச நேரம் முன்னால் தான் உன் பெயரை கூறி உன் இருப்பிடத்திற்கு எப்படி போக வேண்டும் என்று வழி கேட்டது. ஆனால் உன்னுடைய எதிரியான அந்த சுருத்தை இப்படி செய்யும் என்று எதிர்பார்க்கவில்லை. அது உனக்கு மட்டுமல்ல, இங்குள்ள எல்லா மிருகங்களுக்கும் தீமையும் செய்து வருகிறது. அதை எப்படியாவது ஒழித்து கட்டும் வேலைப்பா. இல்லாவிட்டால் நம் அனைவரையும் கொன்று தின்றுவிடும் என்று சொல்லிவிட்டு பறந்தது. மான் வேறு ஏதும் கவலைப்பட்டது. அப்போது அதை பார்க்க முயலும் நரியும் வந்தன. மானின் சோகத்தை கண்டு என்ன நடந்தது என்று கேட்டன. மான் நடந்ததை கூறியது. அவ்வளவு பெரிய சுருத்தையை நம்மால் எப்படி கொல்ல முடியும் என்று கேட்டது மான். நரி அந்த யோசனை செய்தது. பிறகு நான் சொல்கிறபடி சே, நாம் அனைவரும் நலமாக இருக்கலாம், அந்த சுருத்தையையும் ஒழித்து கட்டலாம் என்றது. மறுநாள் சிறுத்தையை சந்தித்தது. சிறுத்தை அவர்களே நலமா என்று கேட்டது. நலத்துக்கு ஒரு குறையும் இல்லை, என்ன இந்த பக்கம் என்று விசாரித்தது. ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன், உனக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்றது நரி. எனக்கா ஆபத்தா? யாரிடம் இருந்து? என்னை மிஞ்சவன் இந்த காட்டில் இருக்கிறானா என்று அலட்சியமாக சிரித்தது சிரித்தே. சரி, அப்படியானால் நான் வருகிறேன் என்று நான் காண்பித்தது நரி. நே, சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிவிட்டு போ என்று கூறியது சிரித்தே. புள்ளிமானை தேடி அதன் உருவுக்கார புள்ளிமான் நேற்றிங்கே வந்திருக்கிறது. ஆனால் அது வரும் வழியிலேயே நீ அதை கொன்றுவிட்டாய். ஆகையினால் புள்ளிமான்களின் மேல் கோபமாக உள்ளன. அவை உன்னை அழிக்க வேண்டும் என்று சதி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. நீ என் நண்பன் என்பதா சொல்ல வந்தேன். நீயே வரவிருக்கும் ஆபத்தை அறியாமல் வீரவசனம் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்றது நரி. சிறுத்தை துடுக்கிட்டு போனது. இவ்வளவு விவரத்தையும் சொன்னனே, அவை எங்கே இருக்கின்றன என்பதையும் சொல்லு கொஞ்சம் குரலில் கேட்டது. சரி, என்னுடன் வா. ஆனால் நான் தான் காட்டி கொடுத்தேன் என்று நீ சொல்லிவிடக் கூடாது என்று நிபந்தனை அழைத்து சென்றது. காட்டின் நடுவில் ஒரு சின்ன குன்றில் குகை ஒன்று இருந்தது. அதன் முன்னிலையில் மைதானம் போன்ற மணல் பரப்பு இருந்தது. குகையின் பக்கம் பார்த்தவாறே புள்ளிமான்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன. போதாதற்கு சிறு முயல்களும் இருந்தன. குகை முழுக்க மிருகங்கள் இருப்பது போன்ற சூழ்நிலை காணப்பட்டது. ஓரத்தில் மறைந்தின்றி அக்காட்சியை காட்டியது. சிறுத்தைக்கு நாவில் நீர் ஊறியது. ஆஹா, ஒரே நேரத்தில் எத்தனை மிருகங்கள்! அத்தனையும் அடித்து கொன்று விடுவேன். அத்துடன் ஒரு மாத சாப்பாட்டுக்கு கவலை இல்லை என்று நினைத்து சிறுத்தை பதுங்கி பதுங்கி சென்று மணல் பகுதிக்குள் நுழைந்தது. அது மணல் பகுதிக்குள் பூனையை போல் துள்ளி குதித்ததுதான் தாமதம். மணல் நர நரவென விலக ஆரம்பித்தது. சிறுத்தை அடியெடுத்து வைப்பதற்குள் அதன் இரண்டு கால்களும் மணலில் புதைந்தன. அது ஆபத்தான புதை மணல் என்று தெரியாமல் கொச்சென்று மாட்டிக்கொண்டது சிறுத்தை. மெல்ல மெல்ல சிறுத்தை உள்ளே சென்று மணலுக்குள் மூழ்கி போயிற்று. அதை பார்த்த விலங்குகள் வெற்றி கூச்சலிட்டன. அன்று முதல் அக்காட்டில் விலங்குகள் ஆனந்தமாக நின்றன. ஆகவே நண்பர்களே, இக்கதையின்படி வினை விதைத்தவன் இணைப்பான், தினை விதைத்தவன் திணையாற்பான் என்ற பழமொழிக்கேற்ப சுருத்தை புள்ளிமானுக்கு தீங்கு செய்ததால் இறுதியில் அதற்கே தீங்கு விளைத்ததே என்பதை நாம் நன்கு அறியலாம். நன்றி, வணக்கம்.